அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓனான்கொடி மூலிகை பத்தம் பார்க்க போறோம். இதனுடைய வேறு பேர்களை பாத்தீங்கன்னா, ஓனாங்கொடி, ஓனான்கொடி, ஆகாச வள்ளி, ஆகாச கொடி, உணன்கொடி, அந்த மாதிரி பெயர்களில் வந்து அழைக்கப்படுது. பொதுவாக வந்து இது ஓனாங்கொடினு அழைக்கப்பட்டது. பிற்காலத்தில் ஓனான்கொடி அப்படின்னு வந்து மாறி இதாக சொல்லப்படுது. இதனுடைய பெயர்காரணம் பார்த்தீங்கன்னா, உடலில் ஏற்படும் ஓனத்தை போக்கும் தன்மை உடையதனால் இதற்கு வந்து ஓனான்கொடி, அது ஓனாங்கொடி அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இது வந்து காயகற்ப மூலிகையில் முக்கிய மூலிகையாகவும் கூறப்படுது. இதனுடைய வளர்ப்பு அப்படின்னு பார்த்தோமா, இது வந்து ஒரு படர் கொடி மற்றும் தொங்கும் கொடியை சேர்ந்த வகை. இது வந்து கொடி இனத்தை சேர்ந்த ஒரு மூலிகைன்னு சிம்பிளாக சொல்லிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, தண்டின் மேல் தடி புற்றும் கயிறு போல் வந்து இதோட தண்டுகள் வந்து வலுவாகவும் காணப்படும். கிட்டத்தட்ட கயிறு மாதிரியே வலுவாக காணப்படும். இதோட இலைகள் பார்த்தீங்கன்னா இதய வடிவிலான மற்றும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சீந்தல் கொடி போலாக காணப்படும். இது வந்து கிட்டத்தட்ட எல்லா வகை மண்ணுமே சிறப்பாக உள்ளது. செம்மண் நிலங்கள் தான் பார்த்தீங்கன்னா அதிக அளவு பார்க்க முடியும். மற்றும் பார்த்தீங்கன்னா மலைப்பிரதேசங்களில் கல் இடுக்கல் பாறைகள் மற்றும் மரங்கள் மீதுலாம் அப்போ படர்ந்து நல்லா தொத்திக்கிட்டு வளரும் தன்மையுடையது. பல்லாண்டு வளரும் ஒரு செடியினம் மற்றும் இது கைப்பு சுவை மற்றும் வெப்பத்தன்மையுடையது. இது மட்டும் இல்லாமல் இதோட சிறப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த செடியோட கொடியை மட்டும் நீங்கள் கட் பண்ணி விட்டுட்டீங்களா, அந்த கட் பண்ண கொடி பார்த்தீங்கன்னா நேரடியாக நிலத்தில் ஒன்று திருப்பியும் அதிலேருந்து ஒரு கொடி இனத்தை புது தாவரத்தையே வந்து உண்டாக்கும் ஆற்றலுடையது. அது மட்டும் இல்லாமல் விதைகள் மூலமும் இனப்பெருக்கம் செய்து தண்டுகளை கட் பண்ணி விட்டாலும் இனப்பெருக்கம் செஞ்சுக்கும். இதோட வகைகள் பார்த்தீங்கன்னா, சீமை ஓனான்கொடி, காட்டு ஓனான்கொடின்னு ரெண்டு வகை பொதுவாக காணப்படுவதாக சொல்லப்படுது. சீமை ஓனான்கொடின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓனாங்கொடி தான். அடுத்து காட்டு ஓனான்கொடின்னு பார்த்தீங்கன்னா அது கொடி வகை இல்லை, செடி வகையை சேர்ந்தது. இந்த காட்டு ஓனான்கொடி கிடைத்தால் அதையும் ஒரு வீடியோவை பாடலாம். இதோட கிராமங்களில் ஒரு சில கதைகள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. என்ன கதைகள்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊரில் பனைமரம் இருந்துச்சாமா, அந்த பனைமரத்தை மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஓனாங்கொடி வந்து சீக்கிரமாக படர்ந்து வளர்ந்து கிட்டத்தட்ட பனைமரத்தையே எட்டும் அளவுக்கும் அது மேலே படர்ந்து உயர்ந்து வளர்ந்துதான். அப்போ உடனே இந்த ஓனாங்கொடி பனைமரத்தை பார்த்து சொன்னதாம், நான் இவ்வளோ சீக்கிரத்தில் வளர்ந்துட்டேன், உன்னால் வளர முடியலன்னு சொல்லி பார்த்து சிரிச்சதாம். அதுக்கு பனைமரம், உன்னை போல் நான் 16,000, என் வாழ்வில் 16,000 ஓனாங்கொடிகளை நான் பார்த்து விட்டேன் அப்படின்னு வந்து சொல்லி பனைமரத்துக்கு வந்து சொல்லிட்டு பதில் சொன்னதாம் அப்படின்னு ஒரு கதைகள் வந்து கிராமப்புறங்கள் அழைக்கப்பட்டது. அதாவது ஓனாங்கொடி எந்த அளவுக்கு வேகமாக வளருன்னு இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். சங்ககால மகளிர்களாக பார்த்தீங்கன்னா ஊஞ்சல் கட்டி விளையாடிய ஒரு முக்கிய மூலிகையில் பார்த்தீங்கன்னா இந்த ஓனாங்கொடி தாவரம் ஒன்று. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆதி காலங்களில் பார்த்தீங்கன்னா மூங்கில் கூடைகள்லாம் பின்னுவதற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த மூலிகை தான் வந்து இதோட தண்டு பகுதிகள் தான் மூங்கிலுக்கு அந்த கூடை பின்னுறதுக்கும் மாட்டுகள் முகச்செண்டுகள் செய்வதற்கும் மாட்டுகள் தளவாளங்களை செய்கிறதுக்கும் பயன்படுத்தியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆதிகால மலைவாழ் மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா மலை பிரதேசங்களில் அதாவது கயிறு கட்டி ஏறுன்னு சொல்லுவாங்க. மலை பாறைகள்லாம் மேலே மலை பிரதேசங்களில் பயணம் செய்வார்களா கயிறு கட்டி ஏறுறது, இதை வந்து மூலிகை வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. மாந்திரிகம் மற்றும் தாந்திரிகம் அப்படின்னு இதோட பயன்களை பார்த்தீங்கன்னா, வசிய மைகள் தயாரிக்கிறதுக்கும் வசிய வேலைகள் தயாரிக்கும் தம்பனம் செய்வதற்கும் தம்பன வேலைகள் செய்யறதுக்கும் வந்து அதிகம் பயன்படுத்ததாக சொல்லப்படுது. ஒரு வீட்டில் ஒரு செல்வத்தை முடக்கணும் அப்படின்னா இந்த மூலிகை வச்சு முடக்கலாமா, அதை அதிகரிக்கணும்னாலும் அதிகரிக்கலாமா, இரண்டும் வேலையும் செய்யுமாம். ஆனால் இந்த மூலிகை வந்து எவன் ஒருவன் வந்து இந்த மூலிகை வந்து பயன்படுத்த முயற்சிக்கிறானோ அவனையுமே இந்த மூலிகை வந்து இப்போ கட்டுப்படுத்திடுமா. அதே மீறி தவ வலிமையால் ஒருவன் இந்த மூலிகையை பயன்படுத்த கற்றுக்கொண்டால் அவனால் அவனுக்கு வந்து தம்பன சித்தி வந்து உண்டாக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டுருது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதில் வந்து வெற்றிலைக்கு மாற்றாவது மை வேலைகளில் பார்த்தீங்கன்னா வெற்றிலைக்கு மாற்றாக இதோட இலைகள் வந்து பயன்படுத்துகிறாங்க. இந்த மூலிகையை பற்றி மாந்திரிக குறிப்புகள் வந்து குறைவாக தான் கிடச்சிருக்கு, அதனால் உங்களுக்கு நான் சொல்லலை. உங்களுக்கு ஏதாவது குறிப்புகள் தெரிஞ்சுன்னா மறக்காம காமெண்ட் சொல்லுங்கள், எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டும். இதில் பயன்கள் பயிரலாம். இதில் பயன்படும் பகுதியில் பார்த்தீங்கன்னா முழு தாவரமே வந்து பயன்படுத்துகிறாங்க. இப்போ சொல்கிற பயன்களில் இந்த மூலிகையோட இங்கிலீஷ்லேருந்து டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழ் பயன்கள், அதெல்லாம் தமிழில் ஒரு சில பயன்களை கிடச்சி எல்லாம் சொல்கிறேன். இதில் பொதுவான பயன்களை பார்த்தீங்கன்னா, நீரிழிவு சம்மந்தப்பட்ட நோய்களை வந்து குணமாக்கும், மனசுக்கள் சம்மந்தப்பட்ட நோய்களை குணமாக்கும், மூட்டு வலி, கை கால் ஏற்படுற வீக்கங்கள், சிறுநீரக பாதிப்புகள், கை கால் மூட்டுகளில் வந்து கெமிக்கல்ஸ் வேதிப்பொருட்களை படிந்திருப்பது, அப்புறம் உடலில் வந்து சிறுநீரகங்கள் செயலிழப்பது, சுவாச மண்டலமே டோட்டலாக வந்து செயலிழப்பது, இந்த மாதிரி நோய்கள் எல்லாத்தையும் வந்து சரி பண்ணுமாம். இதில் பயன்படுத்துதலில் ஒரு சில குறிப்புகள் இருக்குது, அது மருத்துவ ஆலோசனை மட்டும் பயன்படுத்துங்க. நீரிழிவு மற்றும் சிறுநீரக பாதிப்பு, கல்லடிப்பு, இந்த மாதிரி நோய்கள் இருக்கிறவங்க இதோட தண்டுகள், இலைகள், பூக்கள் எல்லாத்தையுமே எடுத்து நல்லா அம்மியில் போட்டு மறைச்சி நல்லா மைய மாதிரி அரைச்சிடணுமா, அதை அரைச்சி அதை வந்து ஒரு டம்ளர் நீர் விட்டு நல்லா ஒரு நைட்டு அரைச்சி ஊற விட்டிங்களா, காலையில் அந்த தண்ணி வெறும் வயிற்றுல நீங்கள் குடிச்சிங்கன்னா உடனே அந்த மாலைக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கிற கழிவு பாதை மூலமாக கற்கள் எல்லாமே வந்து வெளியேற்றப்படும், உடலை வந்து சுத்திகரிக்கும் நிலைக்கு மாறுமா. ஆனால் இது மருத்துவ ஆலோசனை எடுத்துங்க, ஒரு சிலருக்கு வந்து சேராதான். இது மட்டும் இல்லாமல் இதோட வேரை மட்டுமே தனியாக நீங்கள் எடுத்து துண்டு சும்மா சாதாரணமாக ஒரு பல் விளக்குற குச்சி மாதிரி நீங்கள் கட் பண்ணி நீங்கள் சாதாரணமாக பல் விளக்கலாமா, அப்படி பல் விளக்குனா பல் சம்மந்தப்பட்ட கிருமிகள் பல்லில் இருக்கிற காரைகள் எல்லாமே வந்து அகற்றப்படும், முக்கியமாக பல் காரைகள் தான் வந்து அகற்றப்படும் சொல்லப்படுது. ரெண்டாவது பல்லில் ஏதாவது கிருமிகள் அண்டினாலும் வெளியேற்றப்பட்டுருமா.
மூணாவது குறிப்பு பார்த்தீங்கன்னா, கை கால்கள் அவ்வப்போது சாதாரணமாக வலி வீக்கம் வீக்கங்கள் தானாக கையில் ஏறிட்டுச்சுன்னா அவங்களாம் இதோட இலைகளை மட்டுமே எடுத்து அரைச்சி நல்லா மைய எடுத்து நேரடியாக பற்று போடலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி பற்று போட்டாங்களா சிறந்த நிவாரணம் அளிக்குமா. இந்த மூலிகை நீங்கள் பயன்படுத்துகிறப்ப என்ன ஒரு சிறப்பான பலன்னா, நீங்கள் வந்து மற்ற மூலிகை மற்ற பொருட்களை எதுவுமே கலப்படம் செய்யாமல் நேரடியாக அரைத்து பயன்படுத்தணும், அப்போ தான் சிறப்பான பலன் அளிக்கும்னு சொல்லப்படுது. விசக்கடிகளுக்கு பார்த்தீங்கன்னா இதோட பூக்களை மட்டுமே நல்லா மைய அரைத்து அதை விட கொஞ்சம் மஞ்சள் மட்டும் சேர்த்து சீக்கிரமாக வைக்கிறப்போ அதோட விசக்கடியோட பாதிப்பு வந்து கொஞ்சமாக இறங்குமா. கடைசியாக இதோட பயன்களை பார்த்தீங்கன்னா, ஒரு சில கிராமங்களில் வந்து இந்த மூலிகை வந்து கீரைகளாக பயன்படுத்துறதுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த மூலிகை வந்து எப்படி கீரையாக பயன்படுத்துகிறாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரை பார்த்தீங்கன்னா பொதுவாக சாதாரணமாக இந்த வந்து மாடு மாடுகள் கூட இதை சாப்பிடாமல் ஒதுக்கிறது. இதை பற்றி அதை குறிப்புகள் தெரிஞ்சுன்னா மருத்துவ பயன்களும் சொல்லுங்கள். இதோட வணிகத்தில் இதோட பயன்களை பார்த்தீங்கன்னா, அந்த காதி காலத்துலேருந்து இன்று வரை கூடை பின்றத்தில் வந்து கிராமங்களில் இன்றளவும் பயன்படுத்தப்படுற ஒரு மூலிகை. மற்றும் ஊஞ்சல் செய்கிறதுக்கு, ஊஞ்சல் தூரிகள் செய்கிறதுக்கும் பயன்படுத்துகிறாங்க. மாட்டு தளவாடங்கள், மாட்டு சண்டுகள் செய்கிறதுக்கும் அதை அதிகம் பயன்படுத்துகிறாங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இது வந்து சிறந்த ஒரு தலை உரமாகும். நெல் வயல்களில் பார்த்தீங்கன்னா இந்த மூலிகை தான் வந்து அதிகமாக அடிவரோட கட் பண்ணி கட் பண்ணி கொண்டு தலை உரமாக பயன்படுத்துவாங்க. நெல் வயல்களில் சிறந்த ஒரு தலை உரமாக இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த மூலிகையை பயன்படுத்தி ஒரு சம்மண வேலைகள் தான் வந்து அதிகம் பயன்படுத்துவதாக சொல்லப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஏதாவது குறிப்புகள் உங்களுக்கு தெரிஞ்சாலும் மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். நன்றி.